அற்பொருளே ஸ்ரீராமனே, அற்புதம் அவன் மகிமை, அரும்பொருளே ஸ்ரீராமனே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே. மங்கள ரூபன் மங்களமருள்வான், மனதிலே தியானம் செய் ஸ்ரீநரஹரி. பல சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம், சுகங்களை தருவது ராமாயண சுப காவியம். அற்புதமவன் மகிமை, அருபொருளே ஸ்ரீராமனே. ஸ்ரீராமச்சரிதம் கேள் அனுக்ரஹம் பெறலாம் நாமே. ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. என்ன நேர்ந்தது சீத்தை? விழிகளில் வினாவோடு நீ என்னை விடுகச்சியாக கணக்காரணம். காரணத்தின் அடித்தளம் என் மனதில் உள்ள சலனங்களால் தோன்றியது. இன்று நிகழ்ந்த யாவும் புரிதலுக்கு அப்பாற்பட்டவையாகும். புரிதல் புதிராக மாற நான் என்ன செய்து விட்டேன் சீத்தை? விளக்குவது கடினம். அரியணையை நோக்கி நாம் முன்னேறிய சமயத்தில் தாம் தம் வேகத்தை குறைத்து என்னை துரிதப்படுத்தினீர்கள். அதன் பின்னர் ராஜசிம்மாசனத்தில் தம்மை பின்னிறுத்தி என்னை முன்னமர்த்தினீர்கள். அதன் காரணத்தை நான் அறியலாமா சுவாமி? தமது இந்த செய்கையினால் சிருஷ்டிக்கு என்ன செய்தி அளிக்க எண்ணினீர்கள்? அதை நான் கூற கேட்க விரும்புவதால் கூறுகிறேன். சூரிய குலத்தில் மாத்திரமின்றி இந்த புவியில் பிறப்பெடுத்த பல மகான்களும் ஆண்ட மன்னர்களும் மனித வாழ்க்கைக்குட்பட்ட விதிமுறைகளை நிர்ணயித்தனர். அதையே நான் பரிபாலித்தேன். சிருஷ்டியின் சிந்தனையில் அந்த விதிமுறைகளை வேறூன்று எண்ணுகிறேன். அந்த விதிமுறைகள் என்ன? மனு மகாராஜா விவாக நேரத்தில் அக்னி பகவானை 7 முறை சுற்றி வருவதற்கான வியாக்கியானத்தை மனுஸ்மிருதியில் அளித்தார். முதல் 4 சுற்றுகளில் பத்தியும் இறுதி 3 சுற்றுகளில் பத்தினியும் முன்னடக்கின்றாள். அதன் அடிப்படையில் ஒன்றை கவனம் கொள். இன்று இந்த அரியணையில் நான் அமர்ந்தவுடன் நான் முன்னடக்கும் 4 சுற்றுகளும் பூர்த்தியடைந்தன. இனி நீ முன்னடக்கும் நேரம் தொடங்கியது. இந்த மானுட ரூபம் கொண்ட என் வாழ்க்கையில் நிகழ்ந்தவை அனைத்திற்கும் நாயகன் நான் தான். அவை அனைத்திலும் உண்மையான பதிவிரதையான நீ எனக்கு துணை நின்றாய். இருப்பினும் இந்நாள் முதல் உன்னுடைய சுவாசங்களில் என் சுவாசம் அடங்கியிருக்கும். இனி நமது மானிட வாழ்க்கையின் அஸ்திவாரங்களை அமைக்க விருப்பவள் நீதான். அது மட்டுமின்றி பழுதெல்லா புத்தியுடன் விவேகத்துடன் உன் ராமனையும் நீ வழி நடத்த வேண்டும். பேதையான என் தலையில் சுமக்கவல்லா பாரத்தை ஏற்றுவிட்டீர்களே. சுகதுக்கத்தில் சம பங்கெடுப்பதே விவாக வாழ்க்கையின் சாராம்சமாகும். பதி பத்னி இடையே அன்பிருக்க வேண்டும். எனினும் அவ்வன்பு வினையாகிவிடக்கூடாது. தமக்கே உரிய வஸ்துக்களில் உரிமைகளை பங்கிட்டுக் கொள்ளலாம். எனினும் நிரந்தர சொந்தம் கொண்டாட இயலாது. ஆலயத்தை தாங்கி நிற்கும் அஸ்திவாரமாக இணைந்தே இருக்க வேண்டும். இருப்பினும் இடையே சிறிது இடைவெளியும் தேவை. சீதை, அஸ்திவாரத்தின் அமைப்பு அங்கனம் இழந்துவிட்டால் ஆலயம் அமிழ்ந்துவிடும். பாரம் பங்கிடப்படும் நிலையில் ஆயுள் அபிவிருத்தி எனும் விளைவு நேரும், ஆபத்து அகலும். ஆகையினால் சீத்தை, இந்த பொறுப்பினை நீ ஏற்கத்தான் வேண்டும். அயோத்தியின் அரசர் மகாராஜா ஸ்ரீராமரே, அயோத்தியாவின் பிரஜைகளுக்கு இவ்விழாவில் பங்கேற்றதற்கு நன்றி நவலுங்கள்.
ஆணை குருதேவா. பிரபு ஸ்ரீராமர், பிரபு ஸ்ரீராமர், பிரபு ஸ்ரீராமர், பிரபு ஸ்ரீராமர். அயோத்தியின் பிரஜைகளே, ராஜ்யாபிஷேக சந்தர்ப்பத்தில் இவ்விழாவில் பங்கெடுத்து தமது ராமனுக்கு அளித்த கௌரவத்திற்கும் மாசில்லா பாசத்திற்கும் அளப்பரிய அன்பிற்கும் என்றும் நான் கைமாறியதுவும் செய்ய இயலாது. கிரந்தங்களின் பொருளினை ஆழமாக கண்டால் ராஜா பிரஜைகளின் தலைவன் அல்ல, மாறாக அவர்களின் பிரதிநிதியாவான். ராஜ்யத்தை காத்து நிற்பதோடு அல்லாமல் பிரஜைகளின் பாதுகாப்பையும் மனதில் கொள்வதே ராஜனின் தலையாய கடமையாகும். பிரஜைகளின் துக்கங்களை தூணனம் செய்தலும் வேண்டும். எந்த ராஜ்யத்தின் பிரஜை சுகமும் அமைதியும் பெற இயலாதோ அந்த ராஜ்யத்தின் ராஜா யோகியதை இழந்து விடுகிறான். ஆகையால் எமது பிரஜைகளுக்கு சுகத்தையும் அமைதியையும் வழங்குவதே என்னுடைய பிரதம பணியாக்க எண்ணம் கொண்டுள்ளேன். என்றும் என் பிரஜைகளுக்கு நியாயத்தையும் பாதுகாப்பையும் பிழையின்றி அளிப்பேன். இன்று ராஜ்யாபிஷேகம் நடக்கும் இந்த சுப தினத்தில் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் வரவிருக்கும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு எமது ராஜ்யத்தின் பிரஜைகளுக்கு வரியிலிருந்து விலக்களிக்கிறேன். இங்கு வருகை தந்திருக்கும் பிரஜைகள் அனைவருக்கும் 5 பொன் நாணயங்களையும் பரிசளிக்க உத்தரவிடுகிறேன். ஜெய ராம பிரபு கருணாகரனே, ஜகதம்பிகை முகச்சந்திரிகையே, சீதாராம லக்ஷ்மண் ஹனுமான் பரதனும் மருகிருக்க வந்தாரிந்திரனுட மகாராஜா ஸ்வரூபத்தை தரிசித்திட கைலாயத்து சிவன் எரி ஜானயுமான். சிவனே ரகுவரனும் ரகுவரனும் சிவனே, சிவனே ரகுவரனும் ரகுவரனும் சிவனே, பரஸ்பர பிரேமையும் நமஸ்கரித்தார். புண்ணிய தினமே விசுவ தினம் இன்று, புண்ணிய தினமே விசுவ தினம் வந்ததே. வந்தானே தசரத ராஜன் மகிழ்ந்தானே, சீதா தேவியின் முன்னாலே மிதிலாவனத்தில் வந்தானே. கேவலம் சாகரத்தில் தோணியை போல அவன் வந்தானே, பிரேமைக்கு இசைந்து உண்டானே சபரிக்கு முக்தி தந்தானே. நாரதனும் ஸ்ரீமன் நாராயணன் மங்கள அயோத்தியின் பிரஜைகளே, எமது ராஜ்யாபிஷேகத்தின் ஒரு முக்கிய அத்தியாயம் இன்னும் மீதம் உள்ளது. அது என்னவெனில், இளவரசன் பதவியினில் யோகியதை உடைய ஒருவரின் நியமனம். நான் என் இளவலும் தர்மத்தின் தன்னிகரற்ற இருப்பிடமும் மாதா கைகேயியின் புதல்வனும்
எமது பிராணனுமான எமது பரதனை அயோத்தியின் இளவரசனாக அறிவிக்கின்றேன். அண்ணா, துரதிருஷ்டம் என்னை 14 ஆண்டுகள் தம்மிடமிருந்து பிரித்தது. நீண்டதொரு காத்திருந்தலுக்கு பின் தமது சரணங்களில் இருந்து சேவை புரியும் வாய்ப்பு கிட்டியது. இச்சமயம் ஒரு ராஜாங்க பொறுப்பினை ஏற்று தம்மிடமிருந்து நான் பெரிய எண்ணவில்லை அண்ணா. ஆகையினால் தாம் எம்மீது கருணை கொண்டு எனக்கு அருள் பாலிக்க வேண்டும். அயோத்தியின் இளவரசு பட்டத்தை எனதருமை லக்ஷ்மணனுக்கு அளியுங்கள். எனக்கா? அதற்கான யோகியதாம்சம் எனக்கு இல்லை ராமண்ணா. எனது சுபாவம் குறித்து நன்கு அறிந்தவர் தாங்கள். என் குரோதத்தை என்னால் கட்டுப்படுத்த இயலாது. சிறு சலனமும் சிந்தையில் சினத்தை தூண்டுகிறது. தெளிவான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய திறனும் அகத்தினில் அமைதியும் கொண்டு நிர்ணயங்கள் எடுக்கும் நிலையிலும் நான் இல்லை. ஆகையால் ராமண்ணா, தயை கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, நம் லக்ஷ்மணன் இந்த பொறுப்பை ஏற்க விரும்பவில்லை எனில் தாம் இந்த பொறுப்பினை சத்ருகணனுக்கு அளிப்பதே சிறந்தது. நானா? இவ்வாரத்தை நான் சுமக்கவா? கடந்த 14 ஆண்டுகளிலும் ராமண்ணாவின் இடத்தில் அரியணை ஏற்க மறுத்தீர்கள். எனினும் இன்று என்னிடம் எனது மூத்த சோதரர் உள்ள நிலையில் என்னை பட்டம் ஏற்க கூறுகிறீர்களா? அவ்வாறு நான் செய்தால் என்னை இந்த உலகம் தமையருக்கு தீங்கிழைத்தான் என்னை இழித்துரைக்காதா? நான் விண்டிய பெண் எனக்கு நரகம் கிட்டாதா? அண்ணா, இச்சங்கடத்திற்கு தீர்வை தம்மால் தான் அளிக்க இயலும். என் தீர்வு தீர்க்கமானது பரதா. இளவரசனாவது உன்னுடைய உரிமை மட்டும் அல்ல, அத்துடன் உனது கடமையும் ஆகும். இளவரசன் பதவிக்கு உன்னிலும் யோகியமானவன் வேறு எவருமே இல்லை. நந்தி கிராமத்தில் உன் மனதில் துறவரம் பரவியிருந்த நிலையிலும் நாட்டிற்கு நல்லாட்சி அளித்தாய். இதுவே உன் தகுதியை விளக்கும் மிகுதியான உதாரணம். ஆகையினால் பரதா, இளவரசர் பதவியை மறுக்காமல் ஏற்றுக்கொள். அத்துடன் நீ என்னை பிரிந்து செல்லும் நிலை வராது. ஏனெனில் இளவரசன் ராஜனோடு இணைந்தே செயல்பட வேண்டியிருக்கும். ராஜ்ய செயல்பாடுகள் அனைத்திலும் நீ எனக்கு துணையாக விளங்குவாய். அயோத்தியனும் புனித பூமியின் உன்னதம் வாய்ந்த இந்த பதவியினை வீரம் மற்றும் விவேகத்தின் அடிப்படையில் நீ ஏற்பதே உச்சிதமாகும். என் வேண்டுதல் நிறைவேறுமா? அண்ணா, என்னை லஜ்ஜையில் அழுத்தாதீர்கள். தமது ஆணை கடிபணியும் தாசன் நான். இளவரசர் பரத! இளவரசர் பரத! குருதேவா, பரதனுக்கு இளவரசன் பட்டம் சூட்ட ஆவண செய்ய வேண்டும். ரகுநந்தரே, தமது இந்த தரிசனம் பெற்ற நாங்கள் வாழ்வின் பேறு அடைந்தோம். பிரபு, கிஷ்கிந்தையின் தரப்பிலிருந்து எங்கள் அன்பின் வெளிப்பாடாக இந்த துச்ச அன்பளிப்பை ஏற்க வேண்டும். மகாராஜா சுக்ரீவரே, நான் தமது வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டேன். இருப்பினும் இந்த அன்பளிப்பினை
என்னால் நிச்சயம் ஏற்க இயலாது. ஏனெனில் நாம் நட்பாக நயன்ற நாள் முதல் எம்மை நெருங்கிய வினைகள் தமது துணையால் அழிந்தன. லங்கேஸ்வரனோடு யுத்தம் செய்து தாம் எமக்கு உதவி செய்தீர்கள். இனி இந்த அன்பளிப்பையும் ஏற்று தாம் என்னை லஜ்ஜை கொள்ள செய்ய வேண்டாம். எனினும் பிரபு, இதை குறித்து விவாதத்தை நிறுத்திவிடலாம். நண்பரே, இதனை எமது சார்பிலும் எமது ராஜ்யத்தின் சார்பிலும் தாம் ஏற்க வேண்டும். தசரத நந்தரே, இந்த சிருஷ்டியில் எமக்கு அனைத்திலும் முதன்மையானது தமது நட்பே ஆகும். என் நிலையும் அதுவே நண்பரே. அந்த நட்பின் அடிப்படையில் தான் இதை தமக்கு அளிக்க எண்ணுகிறேன். நீடோழி வாழ்க. பதிவே ராமா, என்றளவும் நான் வாழும் காரணத்தினை என்றென்றும் என் சிந்தையில் சீர்தூக்கி பார்த்திருக்கிறேன். அந்த காரணத்தினை இன்று நான் அறிந்தேன். இன்று என் வாழ்வின் பயன் எனக்கு கட்டியது. உன் ராஜாபிஷேகம் கண்டு முதிர்ந்த இந்த கண்கள் முக்தி பெற்றது. என்னுடைய ஜீவிதத்தில் இது போன்ற ஒரு புனிதமான இதமளிக்கும் தினத்தினை நான் சந்தித்ததில்லை. உன்னை போன்ற ஒரு ராஜனை பெற்ற இந்த அயோத்தியும் புனிதமடைந்தது. உன்னை மருமகனாக பெற்ற நானும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். என்னிலும் பெறாத பேரடைந்தவர்கள் எமது புதல்வியான சீதை பரம்பொருளை பதியாக அடைந்தாள். எல்லா நலனும் பெறுக. வீரத்தின் விளைநிலமே, இந்த சுப நிகழ்வில் நான் பங்கெடுத்ததை எனது சௌபாகியமாகவே கருதுகிறேன். எவர் என்னை வேந்தன் எனும் பதவியில் அமர்த்தினாரோ அவரது ராஜ்யாபிஷேகத்தில் அவருக்கு வாழ்த்துரைக்கவோ பரிசளிக்கவோ தகுதியற்றவர். பிரபு, தமக்கு என்றும் என் இன்னுயிரை ஈன காத்துள்ளேன். இருப்பினும் இன்றைய தினம் தம்மிடமிருந்து ஒரு வஸ்துவனை பெற விரும்புகின்றேன். கேளுங்கள் நண்பரே, தமக்கு வேண்டியதை சங்கோஜமின்றி கேளுங்கள். பிரபு, எனக்கு தமது ஆசிகளை அள்ளித்தாருங்கள். எமது மித்திரரான காரணத்தினால் தம்முடைய பிராணம் குறித்தும் சிந்திக்காமல் எமக்கு துணை நின்றீர்கள். தாம் எமது சகோதரர்களுக்கு இணையானவர். ஏதும் அளிக்கும் தகுதி எனக்கில்லை. இருப்பினும் நான் இந்த சுபதினத்தில் தமக்கு ஒரு சிறிய வஸ்துவை அன்பளிப்பாக அளிக்கிறேன். இது என் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். தமது சம்பூர்ணமான திவ்ய சக்தியோடு ஒப்பிட்டால் இது போன்ற அநேக ரத்தினங்களும் தமது ஒளியினை இழக்கும். தமது வாக்கினால் எம்மை போன்ற பக்தர்களுக்கு அனுகிரகம் புரியும் தமது ஒரு வார்த்தைக்கும் இந்த ரத்தனங்கள் ஈடாக இயலாது. இருப்பினும் மகாராஜா, இந்த துச்சனான தமது பக்தன் விபீஷணனின் இந்த சிறிய அன்பளிப்பை ஏற்க வேண்டும். கண்பரே, ஆபரணங்கள் ஸ்திரீகளுக்கே அதிக அலங்காரத்தை தருகின்றன. ஆகையினால் சீதைக்கு உடன்பாடு இருந்தால் இந்த மாலையை தாம் சீதைக்கு அணியுங்கள். மகாராணி, தாம் இந்த அன்பளிப்பை ஏற்றால் இந்த பக்தனின் உள்ளம் உவகை கொள்ளும். எமது ஆராதனைக்குரிய பகவான் சிவசங்கரர் வஞ்சமற்ற உள்ளத்தோடு அளிக்கப்பட்ட நஞ்சையும் தன் நெஞ்சார ஏற்றார். அப்படியிருக்க மகாராஜா விபீஷ்ணர் அளிக்கும் இந்த அன்பளிப்பை ஏற்பதில் என்ன சங்கோஜம் செய்தேன்? இதை சுவீகரித்துக்கொள். இந்த மாலையை உனக்கு உரியதாக ஆக்கிக் கொள்ளும் எண்ணம் இல்லையெனில் உரியவரென உனது உள்ளம் உரைப்பவருக்கு இதை அளித்துவிடு.
லங்காதிபதி விபீஷ்ணரே, தமது இந்த அன்பளிப்பை யாம் அன்புடன் ஏற்கிறோம். லங்காதிபதி விபீஷ்ணர் இம்மாலையை ரகுநந்தருக்கு அன்பளிப்பாக கொணர்ந்தார். ஆகையினால் இம்மாலையினை யாம் தமது அளவு கடந்த பக்தியினால் ரகுநந்தரின் மனதை குளிர்வித்த கபடமற்ற ஒரு நபருக்கே அளிக்க விரும்புகிறோம். மகனே அனுமந்தா. அணை மாதா, நீ ரகுநந்தர் ஸ்ரீராமருக்கு சிறந்த சேவை புரிந்தாய். நீ எக்காலமும் சுயநல எண்ணங்களை துறந்து ரகுநந்தர் ஸ்ரீராமருக்கு சேவை செய்கிறாய். இந்த திவ்ய மாலையை ஏற்கும் தகுதியுடையவன் நீதான். இதை ஸ்வீகரித்துக்கொள். என்ன வினோத செய்கை இது? இந்த திவ்ய மாலையை தாமாக முன்வந்து மாதா சீதை தமக்கு பரிசாக அளித்தார். அதை ஏன் தாங்கள் அறுத்திருந்தீர்கள்? ஏனெனில் இம்மாலை பவித்திரமற்ற கற்களாகவே தெரிகின்றன. என்ன, பவித்திரமற்ற கற்களா? இந்த விலைமதிப்பற்ற ரத்தனங்கள் தமக்கு கற்களாக தெரிகின்றனவா? விலைமதிப்பற்றதா? நான் இவைகளை கவனமாக ஆராய்ந்தேன். இருப்பினும் எனக்கு இவைகளில் எந்த கற்களிலும் ஆராதனைக்குரிய பிரபு ஸ்ரீராமர் மற்றும் சீதாதேவியின் பிம்பம் தென்படவில்லை. விபீஷ்ணர் அவர்களே, தமக்கு இந்த கண்ணை பறிக்கும் கற்கள் மகத்துவமான, திவ்யமான, அற்புதமானதாக தெரியலாம். இருப்பினும் எந்த ரத்தினங்களில் பிரபு ஸ்ரீராமரின் பிம்பம் இல்லையோ அந்த ரத்தினங்கள் எனக்கு சாமானிய கற்களுக்கு இணையே இன்றி வேறொன்றுமில்லை. ஆகையினால் தான் மாலையை ஆராய்ந்த நான் அதை அறுத்தெறிந்தேன். ஆக தமது தாற்பயம் என்னவெனில், இந்த சிருஷ்டியில் பிரபு ஸ்ரீ ராமரின் பிம்பம் தெரியாத அனைத்து வஸ்துக்களும் வீணானவைதானா? சத்தியம் அதுவே. அதில் தமக்கேதும் ஐயம் உண்டா? தாம் கூறுவதுதான் சத்தியமெனில், எந்த சரீரத்தினை தாம் இத்தனை அன்புடனும் கர்வத்துடனும் பராமரிக்கின்றீரோ அந்த மேனையிலும் பிரபு ஸ்ரீராமர் உரைகின்றாரா? அவ்வாறு இல்லையேல் தாம் இதை துறக்காத காரணம் என்ன? உண்மை உரைத்தீர்கள். எமது சரீரத்தின் ஒவ்வொரு அணுவிலும் பிரபு ஸ்ரீராமரும் சீதாதேவியும் உறைந்துள்ளனர். இதில் தமக்கு நம்பிக்கை இழாவிடில் அதை இக்கணமே நிரூபிக்கின்றேன். ஜெய கபி சுக்குலோக கா
ராம பக்த ஹனுமானுமே தனது ஹிருதயம் திறந்தானே ராம சீதை தயத்தாமரை உள்ள கோவிலில் நின்றாரே பக்தன் அவன் சித்தி இந்த தரிசனம் சீதாராமன் கண்டு மகிழ்ந்தாரே ஆசனத்தை விட்டு அவர் ஹனுமன் அருகில் வந்தாரே அதிபக்தியாரிடமும் கண்டதில்லை என்றவரும் பிரம்மச்சாரி உன்னை போலே பக்தனுமே யாருண்டு ஹனுமான் பிரபு ராமன் ஹனுமானையும் அன்பினால் அழைத்தே ஆலிங்கனம் செய்தார் பக்த சிரோமணியை புண்ணியம் செய்த ஹனுமான் பக்த சிரோமணி புண்ணிய புருஷராமன் பகவான் பரந்தாமன் உன்னை என் பக்தனாக அடைய நான் பெரும் தவம் செய்துள்ளேன் உனக்கு சமமானதொரு பக்தன் இந்நாள் வரை சிருஷ்டியில் ஜனித்ததும் இல்லை இனி ஜனிக்கப் போவதும் இல்லை நீ தன்னிகரற்றவன் ஹனுமான் உனக்கு இணை நீயே பிரபு ஸ்ரீரா நாராயண நாராயண மரியாதைக்குரிய பிரம்மதேவரை அடியன் பணிகிறேன் யசஸ்வி பவ தேவரிஷி நாரதா எதனால் உன் முகத்தில் பரவசம் தாண்டவமாடுகிறது என் மனம் பரவசம் அடைந்ததின் காரணம் இந்த ஜெகமே அறிந்தது எந்த பூ உலகின் நிலை குறித்து என்னுடைய சிந்தை கலங்கியிருந்ததோ அப்பூ உலகில் ராமராஜ்யம் தொடங்கியுள்ளது இனி சங்கடங்கள் ஏதும் நேராது துன்பங்கள் அகலும் தர்மம் மற்றும் நியாயத்தின் ஸ்வரூபம் தன்னை பூ உலகில் நிலைப்படுத்திக் கொண்டதே நாலா திசைகளும் பூரிப்பில் புலகாங்கிதம் அடைகின்றன சந்தோஷத்தையே சுவாசிக்கின்றன ஆகையினால் தான் என்னுடைய மனமும் பூரிப்படைந்துள்ளது ராமராஜ்யம் சாபிக்கப்பட்டதால் தேவகணங்கள் மகரிஷிகள் அனைவரும் மகிழ்கிறார்கள் பூவுலகம் சென்ற சமயம் மகரிஷி வால்மீகியோடு சம்பாஷிக்க நேர்ந்ததா நாராயண நாராயண பிரபு மகரிஷி வால்மீகி பிரபு ஸ்ரீ ராமரின் இதிகாசத்தை முன்பே ஏற்றுவிட்டார் இனி அந்த இதிகாசம் பூவுலகில் மந்தகாசம் பெறும் நேரம் நீ ஒரு தவறு இழைக்கிறாய் மகனே தவறா என்ன கூறுகிறீர்கள் உணர்ந்து கொள் நாரதா பிரபு ஸ்ரீராமரின் ராஜ்யாபிஷேகத்துடன் அவரது இதிகாசம் பூர்த்தி அடைந்து விடவில்லை மகாவிஷ்ணுவானவர் ஸ்ரீராமர் ரூபத்தை தரித்திருக்கும் வரை அவரது லீலைகள் அகிலத்தில் தொடரவே செய்யும் அல்லவா இதை நான் உணர தவறிவிட்டேனே தேவரிஷி வாஸ்தவத்தில் பிரபு ஸ்ரீராமரின் வாழ்வினில் சோதனைக்குரிய காலம் இனிதான் தொடங்க உள்ளது பிரபு ஸ்ரீராமர் ஒரு ஆதர்ஷ புதல்வர் தகுதியுள்ள சிஷ்யன் பதிசிரேஷ்டர் மரியாதைக்குரிய மானுடர் வெற்றி திருமகனும் ஆவார் எனினும் அவர் தமது வாழ்க்கையின் கடினங்கள் தலையெடுக்கும் நேரம் இது ராஜதர்மம் என்னும் சோதனை மற்ற நிலைகளில் அவர் சாதித்ததை ஓர் ராஜா என்னும் பதவியை ஏற்ற இந்நிலையிலும் நீதி வழுவாமல் தர்மம் தவறாமல் அவர் ஸ்தாபிக்க வேண்டியது அவசியமாகிறது பிரபு தமது வார்த்தைகளில் ஒரு விடுகதை ஒளிந்துள்ளது பிரபு ஸ்ரீ ராமரின் ராஜ்ய பரிபாலனத்தில் விசேஷமாக ஏதும் நிகழ உள்ளதா இல்லை அமங்கலம் நிழலாடுகிறதா விதியின் கர்ப்பத்தில் ஒளிந்திருக்கும் சிசுவானது என்றாகிலும் ஜென்மிக்கத்தான் வேண்டும் எனினும் இச்சமயம் உனக்காக ஒரு கடமை காத்திருக்கிறது எனக்கு ஆணையிடுங்கள் பிரபு தன்னுடைய கடும் தவத்தினால் அடைந்திருக்கும் ஞான திருஷ்டியினாலும் என்னுடைய அனுகிரகத்தினாலும் மகரிஷியான வால்மீகி பிரபு ஸ்ரீராமர் சந்திக்கவிருக்கும் காலத்தின் கோலத்தினை அறியும் வாய்ப்பு கிட்டியுள்ளது அதை மனதில் கொண்டு அவரை தரிசனம் செய்யும் புண்ணியத்தினை அடைந்து அவரிடம் விண்ணப்பம் செய் அவர் இயற்றியுள்ள மகா காவியமான
ஸ்ரீ ராமாயணத்தில் ஸ்ரீராம சரித்திரத்தின் வருங்காலத்தினையும் இயற்றிடக்கூடும். நாராயண நாராயண, நடக்க உள்ள அற்புதத்தில் என்னால் இயன்ற பங்கை ஆற்றினால் எனக்கு அது பெரும் சௌபாகியமாகும். நான் முகனாரே, நான் உடனடியாக மகரிஷி வால்மீகியை அணுகுகிறேன். அவரிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன். பணிகிறேன் பிரபு. எங்கெங்கும் ஒலித்தது ஓம் காரநாதம், உலகெல்லாம் பிரதிபலித்தது ஓ, அதிர்வலைகள் சென்றே இணைத்தது வணங்குகிறேன். மகரிஷி வால்மீகி அவர்களே, தமது தவ வலிமையினால் தாம் நிகழ்த்தும் அற்புதம் இணையற்றது. ஸ்ரீ ராம காவியத்தை இயற்றிய தம்மை தரிசித்தது திருப்பார்கடல் வாசலை தரிசித்ததற்கு இணையாகும். இன்று எமது ஜீவன் தமது தரிசனம் கிட்டியதால் நிறைவு பெற்றது. தமது திருப்பாத கமலங்களை தாசன் பணிகிறேன். தேவரிஷி நாரதரே, மதிப்பிற்குரிய முனிவர் பரத்வாஜரை நான் பணிகிறேன். தேவரிஷி நாரதருக்கு எமது வணக்கங்கள். தம்முடன் சிறிது கலந்தாலோசிக்க வேண்டும். தயை கூர்ந்து என்னுடன் வாருங்கள். கடந்த சில தினங்களாக மகரிஷிகள் எமக்கு விளங்காத காரணங்களால் மனம் ஸ்தம்பித்திருக்கிறார். தமது மனக்லேசத்தை நிவர்த்தி செய்து கொள்ள அதற்கு ஓர் நிவாரணம் தேட ஐம்புலன்களையும் கட்டுப்படுத்தி தவம் மேற்கொண்டுள்ளார். நாராயண நாராயண, ஆச்சரியம்தான். சிருஷ்டி அனைத்தும் ராமராஜ்யம் தொடங்கியதை குறித்த பூரிப்பில் ஆழ்ந்துள்ளது. எனினும் மகரிஷி வால்மீகி மனம் வருந்தியிருப்பது ஏன்? ஆசிரமவாசிகள் அனைவருமே இதற்கு காரணம் அறியாமல் சிந்தையில் ஆழ்ந்துள்ளோம். இவ்வாறு மகரிஷி வால்மீகி அவர்கள் உள்ளம் உருக என்ன காரணம்? என்றைய தினம் அவர் ஸ்ரீ ராமாயணத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் ராஜ்யாபிஷேகத்தை தொடர்ந்த வருங்காலத்தை ஏற்றத் தொடங்கினாரோ அன்று முதல் அவர் தனிமையில் ஆழ்ந்து விட்டார். ஸ்ரீ ராமச்சரித்தம் அனைத்திலும் உன்னதம், பலன்களின் பெட்டகம், அதுவே அமைதியின் ஊற்றாகும். மகரிஷியின் மனக்லேசத்திற்கு அது காரணமாக இயலாது. வேறு என்ன நிகழ்ந்திருக்க இயலும்? ரிஷி பரத்வாஜரே, தமது குரல் எழுப்பிய ஒலியினால் மகரிஷிகள் நிஷ்டை கலைந்து விட்டார். தாம் சிறிது நேரம் இங்கு காத்திருங்கள். நான் தமது வருகையின் செய்தியை அவருக்கு அளித்து வருகிறேன். நாரதர் எங்கே? அவர் நான்முகனார் பிரம்மதேவரின் ஆணையை ஏற்று வந்திருக்கிறார். அவரை தக்க மரியாதைகளோடு அழைத்து வாருங்கள். ஆணை குருதேவா. சற்று பொறுங்கள் பரத்வாஜரே, யாமும் தம்மோடு வருகிறோம். மகரிஷி வால்மீகி அவர்களே, தமது திருப்பாத கமலங்களை இந்த நாரதன் பணிகிறேன். முனிவர்களில் ஸ்ரேஷ்டர் நாரதரை இந்த எளியவன் தனது குடிலில் வரவேற்கிறான். தாம் நன்னிலையில் உள்ளதாக நம்புகிறேன். நன்னிலையில் இருந்தேன். தமது மனக்லேசம் குறித்த செய்தியை அறிந்த பின்னர் நான் நிலை குறைந்தேன். என்ன நேர்ந்தது மகரிஷி? தமது பரிதவிப்பின் காரணம்தான் என்ன? தேவரிஷி, எமது உள்ளத்தின் உறுத்தலை எமது உவகை குறைக்கிறது.
தாம் எமக்கு இட்ட ஆணையை இறைவனின் கருணையால் நிறைவேற்றி வருகிறேன். ராமாயணம் என்னும் சரிதத்தை இயற்றும் ஊக்கத்தை எனக்கு அளித்தவர் தாம்தான். நான்முகனார் பிரம்மதேவரும் ஸ்ரீ ராமசரிதத்தின் நிகழ்வுகளை முன்னரே அறிந்து உணரக்கூடிய ஞான திருஷ்டியை எனக்கு அளித்தார்கள். இப்பொழுது அந்த கதையில் ஏற்படவிருக்கும் திருப்பங்களானது இப்போதே அறிந்துவிட்டதால் எந்தன் இயற்றும் இச்சைக்கு தடை விதிக்கின்றது. தம் கரங்கள் கதையை தொடர மறுக்கும் அளவு ஸ்ரீராமச்சரிதத்தில் சங்கடங்கள் தோன்றுவது எனது கற்பனைக்கு அப்பாற்பட்டது மகரிஷி. ராமாயணத்தை இயற்றுகையில் நான் என் வித்தையை அல்ல, நான் அடைந்த சந்தர்ப்பத்தையே நேசித்தேன். இருப்பினும் தற்போது அதில் எழவிருக்கும் இன்னல்களை நான் கண்டதால் அதனை என் தவ வலிமையால் மாற்றும் எண்ணம் என் மனதில் தெரிகிறது. என்றும் விதி அதன் இயற்கையானதை செயற்கையாக்குவது சாத்தியமற்றது என்பதையும் நான் அறிவேன் மகரிஷி. விதியின் மார்க்கத்தை மாற்றாமல் இந்த கதையை விரைந்து நிறைவு செய்வது சாத்தியமாகாதா? அந்த வேதனைதான் என் மனதில் கிளேசத்தை ஏற்படுத்துகிறது. தயக்கமே மயக்கமாகி ராமாயணத்தை தொடரவிடாமல் என்னை தடுக்கின்றது. நாராயண நாராயண, அப்படியெனில் என்னிடம் தமக்கான உபாயம் உள்ளது. விரைந்து கூறுங்கள் முனிவரே. அதன் உபாயம்? தம்மை ஒத்த தபஸ்விகளின் மனதை போன்ற நிர்மலமான தம்சா நதியில் நீராடுங்கள். தம்சா நதியின் ஜலத்தினை தாம் ஸ்பரிசித்த கணத்தில் தமது மனதின் கிளேசங்களும் கிறங்கிவிடும். தாமும் ஒரு ஸ்திரமான நிர்ணயத்தை அடைய இயலும். அதி உத்தமமான சிந்தனை இது, உகந்த யோசனை. நாரதர் வார்த்தையில் மகிழ்ந்தாரே முனிவரும் தமசா நதி வந்தார். சாந்த மனதுடன் வர்ஷித்தான் நதியின் குளிர்ந்த பறவைகளை தூய அன்பே உயிர்களை பிரேமையும் கொண்டிட செய்தது. பிரபஞ்சமே பிரேமையில் ஆழ்ந்தது. தமக்கு என் உள்ளம் சார்ந்த நன்றிகள் தேவரிஷி நாரதரே. என் மனதில் உருவான குழப்பங்கள் கரைந்து விட்டன. இந்த நேரம் மறைந்து வந்த வேடனந்த பறவைகளை திருமூலம் செய்திடவே எய்து விட்டானம் வினை. பிழையறியா பறவை தங்கள் இன்னுயிரை வீர்த்ததங்கி விழுந்தது வீத்தரையில் குடியவனின் செய்கையா. சோகத்தினால் அந்த ரிஷி மாறே கோபம் கொண்டார். சாபம் தர எண்ணி கரத்தில் நதி நீரை ஏந்தினார். மாநிஷாந்த பிரதிஸ்தாம்புவம் அகமா சாஸ்மதி சமா யத் க்ரௌஞ்ச மிதுனா வேகம் அவகீத காம மோகிதம். ஹஹ ஹஹ